அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த வேலுமணி தனது சகோதரர்கள் உறவினர்கள் நண்பர்களின் நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மாநகராட்சி நகராட்சி ஒப்பந்தங்களை முறைகேடாக வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக திமுக மற்றும் அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது அதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் வேலுமணி மீதான ஒப்பந்த முறைகேடு வழக்கின் புலன் விசாரணையை முடித்து பத்து வாரங்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க வலியுறுத்தி உச்சநீதிமன்றத்தில் வேலுமணி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அமைச்சர் என்ற முறையில் கொள்கை முடிவுகளை எடுத்ததாகவும் மாநகராட்சி நகராட்சி ஒப்பந்த விவகாரங்களில் ஒருபோதும் தலையிடுவதில்லை என்றும் அவரதில் கூறியிருந்தார் தலைமை நீதிபதி என் வி ரமணா தலைமையிலான அமர்வு முன்பு இந்த வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு வந்தது வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு காவல்துறை மற்றும் அறப்போர் இயக்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிடப்பட்டது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அதில் ஒப்பந்த முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் உள்ளதாக தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு சிஏஜி தணிக்கை அறிக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை அறிக்கை ஆகியவற்றின் அடிப்படையில்தான் விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் பதினெட்டு வரையிலான ஆண்டுகளில் பி வேலுமணி மற்றும் பதினாறு நபர்கள் மீது ஊழல் செய்ததற்கான போதுமான ஆதாரங்கள் உள்ளதாகவும் முறைகேட்டால் அரசுக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையின் போது நூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான ஆவணங்கள் சிக்கியதை அடுத்து நூற்று பத்து கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள தமிழக அரசு தொடர் விசாரணை நடைபெற ஏதுவாக எஸ்பி வேலுமணியின் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறும் வேலுமணிக்கு எவ்வித சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் மனுவில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க